வணக்கம் ஹெட்லைன்ஸ் தொலைக்காட்சியின் முக்கிய செய்திகள் அமைச்சர் செல்லூர் ராஜீவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜூவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அவர் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் அன்பழகனுக்கு கொரோனா நோய் தொற்று பாதித்த நிலையில் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க பத்து வழிமுறைகள் மாநகராட்சி அறிவிப்பு இதன்படி காலை ஒருவேளை கபசுர குடிநீர் பருக வேண்டும் என்றும் அவ்வப்போது சூடான தண்ணீர் குடிக்க வேண்டும் உப்பு மற்றும் மஞ்சள் கலந்த மிதமான வெந்நீரில் காலை மாலை என இருவேளை வாய் கொப்பளிக்க வேண்டும் துளசி அல்லது வேப்பிலையில் மஞ்சள் பொடி மற்றும் உப்பு கலந்த நீரில் நீராவி பிடிக்க வேண்டும் என்றும் மாநகராட்சி நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது மஞ்சள் கலந்த பாலில் மிளகு பொடி கலந்து காலை மாலை இருவேளையும் பருக வேண்டும் என்றும் இவை இல்லாமல் மூலிகை டீ மற்றும் ரசம் தூதுவளை ரசம் மிளகு ரசம் இவை ஏதாவது ஒன்றை சாப்பிடலாம் என்றும் அண்ணாச்சி ஆரஞ்சு சாத்துக்குடி பழச்சாறு அருந்த வேண்டும் என்றும் மாநகராட்சி நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது தினமும் பதினைந்து முதல் இருபது நிமிடம் காலை ஏழு முப்பது மணிக்குள் அல்லது மாலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ளாக சூரிய குளியல் எடுத்துக்கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்றும் மாநகராட்சி நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது விகாஷ் துபே சுட்டுக்கொலை உபி போலீசார் என்கவுண்டர் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு போலீசாரை சுட்டுக்கொன்ற ரவுடி கும்பலின் தலைவர் விகாஷ் துபே என்கவுண்டரின் சுட்டுக்கொல்லப்பட்டான் குறைந்தபட்சம் ஆறு மாதமாவது சொத்து வரி வசூலை தள்ளி வைக்க வேண்டும் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் சென்னை மாநகராட்சி சொத்து வரி வசூலிப்பதை குறைந்தபட்சம் இன்னும் ஆறு மாதத்திற்காவது தள்ளி வைக்க வேண்டும் என திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் கொரோனாவிலிருந்து இதுவரை நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு பேர் குணம் நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆறு பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது மத்திய சுகாதார அமைச்சகம் இன்று காலை தனது இணையதளத்தில் வெளியிட்ட புள்ளி விவரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனாவுக்கு நானூற்றி எழுபத்தி ஐந்து பேர் பலியானதாகவும் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆறு பேர் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து நாட்டில் கொரோனா பாதித்தோரின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டாகவும் கொரோனாவுக்கு பலியானோரின் எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி ஆறா ஆறாகவும் அதிகரித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனாவுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் சிகிச்சை பெறும் நிலையில் நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று பேர் குணமாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது உதகையில் மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் உதகையில் அமையவுள்ள புதிய மருத்துவக் கல்லூரி கட்டிடத்திற்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார் மலை மாவட்டமான நீலகிரி மக்கள் உயர்தர மருத்துவ வசதிகளுக்கு கோவை அல்லது கர்நாடகாவின் மைசூரு கேரளாவின் பத்தேரி உள்ளிட்ட நகரங்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இருந்து வந்தது இதனால் போக்குவரத்து செலவுகள் மட்டுமின்றி அலைச்சலும் ஏற்பட்டு வருகிறது இதனால் நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் உயர்தர மருத்துவ சிகிச்சை பெறும் வகையில் உதகையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைக்க வேண்டும் என நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்தனர் மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய மாணவ தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எனது பணிவான வணக்கம் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நானூத்தி நாற்பத்தி ஏழு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தில் கட்டப்பட உள்ள நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு மாறும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மலை மாவட்டத்தில் வசிக்கும் படுகர் பழங்குடியினர் மற்றும் இதர வகுப்பினர்களுக்கு இந்த மருத்துவ கல்லூரி ஒரு நீண்ட நாள் கனவு என் பெயர் கே ரோஜா நான் உதகை பெத்லஹேம் பெண்கள் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலுகிறேன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும் ஆசை இருக்கு ஆனா என்னோட பெற்றோருக்கு என்னை வெளி மாவட்டத்துக்கு அனுப்பி படிக்க வைக்க போதுமான வசதி இல்ல ஆனா இப்போ நம்ம மாவட்டத்திலேயே ஒரு மருத்துவ கல்லூரி அமைய போகுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேல் சிகிச்சை தீவிர சிகிச்சை மகளிருக்கான ரத்த சோகை மார்பக புற்றுநோய் கர்ப்பாய் புற்றுநோய்களுக்கு நாங்க கோயம்புத்தூர் கேரளா அப்படி போயிட்டு இருந்தோம் இப்போ இந்த மருத்துவமனை இங்க அமைறதுனால இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நீலகிரி மாவட்ட மக்கள் சார்பாக என் நெஞ்சார்ந்த நன்றியை கொள்கிறேன் பத்து மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு வெப்பசலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பத்து மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை நீலகிரி சேலம் நாமக்கல் தேனி பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் ஆகிய பத்து மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் புத்தகங்களில் உள்ள பாடங்களை குறைக்க தமிழக அரசு பரிசீலனை தமிழகத்தில் ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை முப்பது விழுக்காடு பாடங்களை குறைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்